ஹைதராபாத் பெண் மருத்துவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரும் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். இவர்களின் என்கவுண்டர் குறித்த கூடுதல் விவரங்கள் இப்போது வெளியாகியுள்ளது. ஹைதராபாத்தில் கால்நடை மருத்துவர் பாலியல் வன்புணர்வு வழக்கில் குற்றவாளிகளான முகமது ஆரிப், ஜொல்லு சிவா, ஜொல்லு நவீன், சிண்டகுண்டா சென்னை கேசவலு என 4 பேரும் இன்று என்கவுண்டர் செய்யப்பட்டனர். ஹைதராபாத்தில் பெண் மருத்துவர் வன்புணர்வு செய்யப்பட்டு கடந்த 27 தேதி புதன்கிழமை மாலை கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தின் சந்தனப்பள்ளி டோல்கேட் அருகே இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளது. பொதுவாக ஒரு குற்றம் நடந்தால் குற்றவாளிகளை மறுநாளே சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று குற்றம் நடந்ததை போலீசார் விளக்க சொல்வார்கள். குற்ற அறிக்கையில் இதனை உடனே பதிவு செய்வார்கள். ஆனால் இந்த ஹைதராபாத் வழக்கில் போலீசார் அப்படி செய்யவில்லை. ஒரு வாரம் போலீசார் இதற்காக காத்திருந்திருக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவே போலீசார் இவர்கள் 4 பேரையும் சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். இதனால் நேற்று இரவு முழுவதும் 4 குற்றவாளிகளையும் போலீசார் தீவிரமாக விசாரித்துள்ளனர். 4 பேரையும் தூங்க விடாமல் போலீசார் கடுமையாக விசாரணை செய்துள்ளனர். ஹைதராபாத் கமிஷனர் சஜ்னார் கொடுத்த உத்தரவின் பெயரில் தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு இந்த 4 பேரையும் அதிகாலை 3:30 மணி அளவில் சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று சம்பவம் எப்படி நடந்தது என்பதை விளக்க வேண்டுகோள் விடுத்தனர். அங்கு 6 போலீசாருக்கு மேல் சென்றுள்ளனர். முதலில் குற்றத்தை விளக்கிய அந்த 4 பேரும் வேகமாக புதருக்குள் குதித்து தப்பி ஓட முயன்றதாக போலீசார் தெரிவித்தார். பின்னர் ஒருவர் தேசிய நெடுஞ்சாலையில் தப்பி ஓட முயற்சி சென்றார் என்று போலீசார் தெரிவித்திருந்தனர். அங்கிருந்த போலீசார் வரிசையாக 4 பேரையும் சுட்டுக் கொன்றனர். இந்த என்கவுண்டரின் முக்கிய குற்றவாளியான முகமது ஆரிப் கடைசியாக சுட்டு கொலை செய்யப்பட்டார். 4 பேரின் நெற்றியிலும் அடிவயிற்று பகுதியிலும் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ள அடையாளங்கள் இருந்தது. மேலும் இந்த சம்பவம் நடந்தபோது போலீசார் ஒருவர் காயப்பட்டு கையில் கட்டு மட்டும் ஏற்பட்டுள்ளது.